இதுவரை சிம்பிஃபிகேஷனில் பத்து சம் பார்த்தாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் சம்மு மதிப்பீடுக நூற்றி இருபத்தி மூணு இன்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ப்ளஸ் நூற்றி இருபத்தி மூணு இப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிருவீங்கன்னா இது ரெண்டுத்தையும் பெருக்கி அதுக்கப்புறம் கூட்டணும் இதான் சொல்லியிருக்காங்களே ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நூற்றி இருபத்தி மூணு இன்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது ப்ளஸ் நூற்றி இருபத்தி மூணு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஒரு டேமு இது ஒரு டேமு தான் ப்ளஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இது ரெண்டுத்தையும் பெருக்கி அதுக்கப்புறம் இதோட கூட்டணும் ஃபஸ்ட்டு நூற்றி இருபத்தி மூணு ரெண்டு சைடும் காமனாக இருக்குது பாருங்கள் நூற்றி இருபத்தி மூணு மட்டும் காமனாக எடுத்துக்கோங்க வெளியில் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் இங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது இருக்கும் ப்ளஸ் இங்கே வந்து என்ன இருக்கும் காமனாக ஒன்று எடுத்துட்டோம்னா நூற்றி இருபத்தி மூணு எடுத்துட்டோம்னா மிச்சம் ஒன்று இருக்கும் இப்போ ரெண்டுத்தையும் கூட்டுங்க ஆயிரம் எண்டு நூற்றி இருபத்தி மூணு இப்போ ஆன்சர் என்ன வரும் ஒன் டூ த்ரீ ட்ரிபிள் ஜீரோ இதான் ஆன்சர் ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் செம்ம எக்ஸ் ஸ்டார் ஒய் ஈக்குவல்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்டார் என்ற செயலி வரையறுக்கப்பட்டிருந்தால் நைன் ஸ்டார் லெவனின் மதிப்பு காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க நைன் ஸ்டார் லெவனோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க இது எதை மீன் பண்ணுதுன்னா இந்த எக்ஸ் ஸ்டார் ஒய் இதை தான் மீன் பண்ணுது இதில் எக்ஸ் வந்து நைன் ஒய் வந்து லெவன் இப்போ இதில் அப்ளை பண்ணலாம் என்ன கேட்டிருக்காங்க நைன் ஸ்டார் லெவன் இதுதான் கேட்டிருக்காங்க இப்போ எக்ஸுக்கு பதிலாக இந்த ஒம்பது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்பது ஒய் வந்து பதினொன்றுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அப்ளை பண்ணலாம் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ ஒம்போது ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் வந்து பதினொன்று ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஒம்பது இன்ட்டு பதினொன்று ஒம்பது ஸ்கொயர் எண்பத்தி ஒன்று பதினோரு ஸ்கொயர் நூற்றி இருபத்தி ஒன்று மைனஸ் ஒம்போதையும் பதினொன்றையும் இருக்கணும்னா தொண்ணூற்றி ஒம்பது இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க நூற்றி இருபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று

பதினொன்று வந்து ஒய்ஏ இதுக்கு பதில் அப்ளை பண்ண போகிறோம் எக்ஸுக்கு பதில் ஒம்பது அப்ளை பண்ண போகிறோம் ஒய்க்கு பதிலாக பதினொன்று அப்ளை பண்ண போகிறோம் ஏ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு பி பி பவர் ஒய் ஈக்குவல் டு சி சி பவர் இசட் ஈக்குவல் டு ஏ எனில் எக்ஸ் ஒய் இசட்டின் மதிப்பு காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு சம்மில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வேரியபிள் என்னெல்லாம் இருக்குது ஏ ஏபிசி ஏபிசி இதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏ பவர் எக்ஸோட வேல்யூ என்ன பி பி பவர் ஒய்யோட வேல்யூ என்ன சி சி பவர் இசட்டோடய வேல்யூ என்ன ஏ என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் ஒய் இசட் அதுதான் க கேட்டிருக்காங்க எக்ஸ் ஒய் இசட் இந்த செம்ம பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இங்கே என்ன வேரியபுள் இருக்குது ஏபிசி இதே தான் ரிப்பீட்டடாக இங்கேயும் இருக்குது ஏபிசி இது மாதிரி ரிப்பீட்டடாக வேல்யூ வந்துச்சுன்னா ஃபிக்ஸடாக இதோட வேல்யூ என்னென்னா ஒன்று இப்போ இதோட ஆன்சர் என்னென்னா ஒன்று எக்ஸ் ஒய் இசட்டோடய வேல்யூ என்ன ஒன்று எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் எக்ஸ் பவர் ஏ ஈக்குவல் டு இசட் ஒய் பவர் பி ஈக்குவல் டு எக்ஸ் இசட் பவர் சி ஈக்வல் டு ஒய் அதே மாதிரி ஏபிசி இதோட வேல்யூ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க இப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் வேரியபிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு இங்கே எக்ஸ் இருக்குது ஒய் இருக்குது இசட் இருக்குது எக்ஸு ஒய் இசட் இதோடய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க இஸ்எட் எக்ஸ் ஒய் இஸ்அட் எக்ஸ் ஒய் இதே வேல்யூ இங்கே இருக்கான்னு பாருங்கள் எக்ஸ் ஒய் ஜெட் எக்ஸ் ஒய் ஜெட் ரிப்பீட்டடாக இதே தான் வந்திருக்கு இப்போ ஃபிக்சராக இதோட ஆன்சர் என்ன ஒன்று ஏபிசி இதோட வேல்யூ என்னென்னா ஒன்று இதே ஆன்சர் ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டி நைன் எனில் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இதோட வேல்யூ தான் என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இந்த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி ப்ளஸ் டூசிஏ இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முல தான் அப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன தெரியுதுன்னு பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இதோட வேல்யூ வந்து 13 பதிமூணு பதிமூணு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இதோட வேல்யூ என்னன்னு பாருங்கள் இங்கேயே கொடுத்துருக்காங்க அறுபத்தி ஒம்போதுன்னு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் வேல்யூ அறுபத்தி ஒம்பது அப்ளை பண்ணிக்கோங்க பேலன்ஸ் என்ன இருக்குது நமக்கு என்ன தேவை ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இதிலலாம் பாருங்கள் ஏபி இருக்குது பிசி இருக்குது சிஏ இருக்குது இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம் காமனாக ரெண்டு இருக்குது ரெண்டை காமனாக எடுத்துக்கோங்க பேலன்ஸ் என்ன இருக்கும் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்களே ஃபஸ்ட்டு இங்கே கூட்டலில் இருக்குது இங்கிட்ட வந்துருச்சுன்னா மைனஸ் ஆயிரும் அப்போ பதிமூணு இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அறுபத்தி ஒம்போது ப்ளஸில் இருக்குது இங்கிட்ட வந்தால் மைனஸ் ஆயிரும் ஈக்குவல் டு டூ இன்ட்டு ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ பதிமூணு ஹோல் ஸ்கொயர் பதிமூணை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன வருது நூற்றி அறுபத்தி ஒம்பது வரும் பதிமூணு பதிமூணு மூணு ஒம்போது ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு ஒரு ஒன் ஒன்று ஒம்பது ஆறு ஒன்று பதிமூணு ஸ்கொயர் பண்ணால் நூற்றி அறுபத்தி ஒம்போது மைனஸ் அறுபத்தி ஒம்போது ஈக்குவல் டு டூ AB PLUS பிசி PLUS சிஏ நூற்றி அறுபத்தி ஒம்பதுல அறுபத்தி ஒம்பது போயிருச்சுன்னா நூறு ஈக்குவல் டூ ஏபி பிளஸ் பிசி இந்த 2 வந்து இங்கே வந்திரிச்சினா பையில் வந்துடும் அப்போ 100 பை ரெண்டுன்னு வரும் கேன்சல் பண்ணா, 50 இப்போ ஆன்சர் என்ன AB PLUS பிசி PLUS சிஏ இதோடய ஆன்சர் வந்து 50 ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்க ஆப்ஷன் A, இதான் ஆன்சர்